தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களின் அலையலையான பங்கேற்புடன் எழுச்சிமிக்க கூட்டங்கள் நடக்கட்டும் என்று தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். ஊழலில் திளைத்து கஜானாவை கொள்ளையடிக்கும் அதிமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்கும் போதுதான் மக்களின் வாழ்வில் ஒளி பிறக்கும், அந்த ஒளி உதயசூரியனால் கிடைக்கும் என்றும் கலைஞர் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய மடலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிவாளரின் பரோலை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ் வழக்கில் குழல் சிறையில் உள்ள பேரறிவாளர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் 30 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டுள்ளது. பரோல் காலம் வரும் 9ஆம் தேதி முடிவடைகின்றது. மகனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் மருத்துவ சிகிச்சையை கருத்தில் கொண்டும் மேலும் 30 நாட்கள் பரோல் வழங்க கோரி பேரறிவாளரின் தாயார் அற்புதம்மாள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் பேரறிவாளரின் பரோலை நவம்பர் 23 வரை நீட்டித்து உத்தரவிட்டது. கேரளாவில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 19 பேரை பகுதி நேர அர்ச்சகர்களாக நியமிக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம் என்ற கேரள அரசின் ஆணைப்படி கடந்த 2017 பட்டியலினத்தவனைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 36 பேர் கோவில்களில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த மேலும் 19 பேர் பகுதி நேர அர்ச்சகர்களாக விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தேவசம் போர்டு அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். தேவசம் போர்டில் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அர்ச்சகராவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் பி சம்பத் ஆகியோர் சந்தித்து பேசினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், வரும் 26ஆம் தேதி மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் தொழிலாளர் நலச்சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் அறிவித்துள்ளன. இதற்கு தோழமை உள்ளிட்ட திமுக கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என மு க ஸ்டாலினிடம் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். இந்திய அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84 லட்சத்தை கடந்துள்ளது. தேசிய அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84,11,724 உள்ளது. இதில் 77,65,966 பேர் குணமடைந்துள்ளனர். 5,20,773 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,24,985 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 47,638 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 670 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வரும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் பயணமாக டெல்லி சென்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு, உள்ஒதுக்கீடு, பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரம், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் என தொடர் சர்ச்சைகளில் ஆளுநர் பன்வாரிலால் சிக்கியுள்ளதால் அவர் விரைவில் மாற்றப்படவிருப்பதாக கூறப்படுகின்றது. கொரோனா அபாயத்துக்கு இடையே வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன. 60% மாணவர்களுக்கு கல்லூரிக்கு வர தயங்குவதாக லயோலா கல்லூரி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பயணிகளுக்காக விமானம், தினசரி ரயில் மற்றும் விமான போக்குவரத்து முழுமையாக தொடங்கப்படாததால் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர் மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அக்கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜனவரியில் கல்லூரிகளை திறப்பதே சரியாக இருக்கும் என்று கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விக்கு இந்தியில் பதிலளித்த மத்திய அரசிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு ஆயுஷ் அமைச்சகம் இந்தியில் விடை அளித்திருப்பது பாஜக அரசின் இந்தி ஆதிக்கத்துமுறை காட்டுவதாகவும் இதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் எழுப்பிய கேள்விக்கும் இந்தியில் அதில் பதில் அனுப்பியதற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து முறைகேடாக பதிவு செய்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு டிசம்பர் 17ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்துள்ளது. ராஜேந்திர பாலாஜி 2011-2013 வரையிலான காலகட்டத்தில் பதவியை தவறாக பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க 2014 உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது.
7 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடாக சொத்து சேர்த்துள்ள ராஜேந்திர பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். ஹரியானாவில் சொந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு 75% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட மசோதா மூலம் தனியார் தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட வேலைவாய்ப்புகளில் மாத ஊதியம் 50,000 குறைவான பணியிடங்களில் சொந்த மாநில மக்களுக்கு 75% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அபாயத்துக்கு இடையே வருகின்ற நவம்பர் 16 முதல் கல்லூரிகளை திறக்க பல்கலைக்கழக மானியக் குழுவான UGC வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதில் 50% மாணவர்களை மட்டும் கல்லூரி வளாகங்களில் அனுமதிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 1000 மாணவர்கள் பயிலும் கல்லூரிகளில் இருவேளைகளில் வகுப்புகளை நடத்தினால் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது சிரமமான செயல் என தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் கவலையடைந்துள்ளன. தனது அமைச்சரவை நிறைவேற்றிய தீர்மானத்திற்கே 2 ஆண்டுகளாக ஆளுநரிடம் ஒப்புதல் பெற முடியாமல் தவிக்கும் முதலமைச்சர் தயவு செய்து கீழ்த்தரமான அரசியல் செய்யாமல் ஆளுநரை வலியுறுத்தி 7 பேர் விடுதலைக்கு உடனே ஒப்புதல் பெறட்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். நளினிக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது 2000 உத்தரவிட்டது திமுக அரசுதான். உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்ய ஒரே ஆண்டில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக மழை பெய்தது. சென்னையில் நுங்கம்பாக்கம், கிண்டி, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், ஆலந்தூர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. அதிகாலையிலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்தது. சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழைப்பொழிவு காணப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் சில இடங்களில் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை மற்றும் மிகு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் வேல் யாத்திரை மதக்கலவரத்தை தூண்டும் நோக்கில் உள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பின் பேசிய அவர், மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் யாத்திரை எதுவும் கூடாது, இதனை தடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் பாஜகவின் யாத்திரைக்கு எக்காரணம் கொண்டும் அனுமதி அளிக்கக்கூடாது என காவல்துறையினரிடம் திராவிட பண்பாட்டு கூட்டு இயக்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் யாத்திரை மேற்கொள்வது சிறுபான்மையினருக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் எக்காரணம் கொண்டும் அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷாஹி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1-2 தினங்களாக இருமல் உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதால் உடல் சோர்வு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவருக்கு கொரோனா தொற்றையும் கண்டறியும் RT-PCR மற்றும் CT-SCAN உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாநகர மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை திருப்பூர் மாநகருக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் வாழ்த்து பெற்றனர். திருப்பூர் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வராஜ் தலைமையில் திருப்பூர் தெற்கு மாநகர பொறுப்பாளர் TKT நாகராஜ், திருப்பூர் வடக்கு மாநகர பொறுப்பாளர் தினேஷ்குமார் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நெல்லை மாநகர பகுதிகளான நெல்லை சேந்திப்பூர் டவுன், தச்சநல்லூர், பாளையங்கோட்டை, KTC நகர், NGO காலனி உள்ளிட்ட பகுதிகளிலும், பாளையங்கோட்டை, மானூர், அம்பசமுத்திரம், விகேபுரம், முன்னீர்பள்ளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் அதிகாலையில் மழைப்பொழிவு இருந்தது. மழை காரணமாக சாலைகள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் நண்பர்களுடன் கடலில் குளித்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் ராகுல் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். திருவொற்றியூர் ராஜா சண்முகநகர் பகுதியைச் சேர்ந்த இவர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2 ஆண்டு படித்து வந்தார்.
நண்பர்கள் நான்கு பேருடன் சேர்ந்து காசிக்கோவில் குப்பம் அருகே கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையால் கடலுக்குள் எடுத்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அவரது உடலை அங்கிருந்த மீனவர்கள் மீட்டனர். உடற்கூராய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. திருச்சியில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க செயற்குழு கூட்டம் அதன் மாநில தலைவர் பூவை விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி வருகின்ற 26ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. மழைக்காலம் என்பதால் குடிபராமரித்து பணிகளை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கஞ்சா விற்பனை குறித்து தகவல் தந்தால் 1000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இளையான்குடி நகரின் முக்கிய வீதிகளில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளில் பொதுமக்களிடம் தகவல் கேட்டு பெறுவதற்காக 5 செல்போன் எண்களும் இடம்பெற்றுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியிலிருந்து இளையான்குடிக்கு அதிக அளவில் கஞ்சா விநியோகம் நடைபெறுவதாக தெரிகின்றது. மேலும் கஞ்சா விற்பனை பரவலாக நடைபெற்று அதனை காவல்துறை தடுக்க முடியாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கனகமாசத்திரத்தில் 15 வயது சிறுமிக்கு நடைபெறவிருந்த திருமணத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் அரும்பாக்கத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கும் ஆந்திராவைச் சேர்ந்த சேகர் என்பவருக்கும் திருமணம் நடந்திட ஏற்பாடுகள் நடந்துள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் திருமணத்தை தடுத்து நிறுத்தினர். குழந்தை திருமணத்தை நடத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இது தொடர்பான வழக்கு ராணிப்பேட்டை சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையை அடுத்த பல்லாவரம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். சென்னை காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 11 பேர் கொண்ட குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நகர திட்ட அனுமதி அதிகாரி மாறன் அறையிலிருந்து 1.5 லட்சம் ரூபாயும் 1 சவரன் தங்க நாணயமும் பறிமுதல் செய்யப்பட்டன. நகராட்சி பொறியாளர் ரவிச்சந்திரன் காரிலிருந்து 49,000 ரூபாய் மற்றும் 1 சவரன் தங்க நாணயம் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை பூவிருந்தவள்ளி அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட 205 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரியை சோதனை செய்தனர். அப்போது மூட்டைகளில் கஞ்சாவை மறைத்து வைத்து எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் வீதியில் இசை வேளாளர் சமுதாய மடத்திற்கு சொந்தமான கமல இசை மகா காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழாவிற்கு கமிட்டி தலைவர் TMT கணேசன் தலைமை தாங்கினார். விழாவின் நிறைவாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் இசை வேளாளர் சமுதாய நகர தலைவர் சூரிய பிரகாஷ், சரவணன், சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை பூந்தமல்லியிலிருந்து ஜெனரேட்டர் இயந்திரத்தை ஏற்றிக்கொண்டு அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக அதன் ஓட்டுநர் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் சாலையில் கவிழ்ந்த லாரியை கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். இதனால் அண்ணா சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் 66,000 சிறு குறு விவசாயிகள் உள்ளனர். 22 ஆண்டுகளுக்கு பிறகு பசுந்தேயிலை 1 கிலோ 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. கடந்த 10 மாதங்களில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் மட்டும் 5.5 கோடி கிலோ தேயிலை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பரவலாக மழை பெய்து வருவதால் பசுந்தேயிலை வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தொடர்ந்து தேயிலை விலை உயர்ந்து கொண்டே இருப்பதால் நீலகிரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிலக்கோட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த அலுவலகத்தில் பத்திரங்களை பதிவு செய்திட அதிக அளவில் லஞ்சம் பெறப்படுவதாக திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அலுவலகத்தை கண்காணித்த அதிகாரிகள் சார்பதிவாளர் சுரேஷ்குமாரின் காரை பின்தொடர்ந்து மடக்கி சோதனையிட்டனர். இதில் 39,000 அதைத் தொடர்ந்து அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் 21,000 ரூபாயும் பறிமுதல் செய்தனர்.
சென்னையை ஆலந்தூரில் உள்ள மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். 5 மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து அறைகளிலும் தீவிர சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் கணக்கில் வராத பணம் எதுவும் சிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனிடையே அங்குள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே குடிநீருக்காக தோண்டப்பட்டு மூடப்படாத பள்ளத்தில் விழுந்த மென்பொறியாளர் ஒருவர் உயிரிழந்தார். தாம்பரம் முடிச்சூர் பிரதான சாலையில் மெட்ரோ திட்டப் பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு வெகு நாட்களாக மூடப்படாமல் கிடக்கின்றது. இந்த சூழலில் தாம்பரத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் ஜெயராம் பணி முடித்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் உள்ள பள்ளத்தில் வாகனம் இறங்கிவிடாமல் வளைத்தபோது ஜெயராம் கீழே விழுந்தார். இதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். புதுச்சேரி மக்கள் பிரச்சினைகளை விரைந்து தீர்க்குமாறு அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். புதுவை திமுக அமைப்பாளர்கள் சிவா, நாஜிம், சிவக்குமார் ஆகியோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று கிரண்பேடியை சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள், வேலைவாய்ப்பு பிரச்சினை, பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி, பஞ்சாலைகள், மின்கட்டணம் என பல்வேறு பிரச்சினைகள் மாநிலத்தில் இருப்பதை ஆளுநரிடம் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் வாக்குச்சாவடி வாக்குநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நீலாங்கரையில் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வாக்காளர்கள் பட்டியலில் பெயர்கள் சேர்த்தல், திருத்தங்கள் எப்படி செய்வது குறித்தும், வாக்குநிலை முகவர்கள் பங்களிப்பு குறித்தும் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன், மூத்த வழக்கறிஞர் பி முத்துக்குமார் ஆகியோர் ஆலோசனை வழங்கினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சட்டத்திட்ட திருத்தக்குழு செயலாளர் பாலவாக்கம் கா சோமு, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை, அன்பரசன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஏஎம்வி பிரபாகர்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணியந்தல் ஊராட்சியில் வீடுகளை இழந்தவர்களுக்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மணியந்தல் ஊராட்சியில் நாராயணன், ராமசாமி, ரங்கசாமி, ஏழுமலை, இளையராஜா, ரமேஷ் ஆகிய பேரின் வீடுகள் மின்கசிவால் எரிந்து நாசமாக்கின. வீட்டிலிருந்த பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது. இதனையறந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான வசந்தம் கார்த்திகேயன் அப்பகுதிக்கு நேரில் சென்று வீடிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்செழியன், பாண்டுரங்கன், பெருமாள், முனியன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது. தாமிரபரணி கூட்டுநீர் குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடிய பின்னர் தெருக்களை சீரமைக்காததால் மழைநீர் ஆங்காங்கே தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றது. இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தெருக்களில் நாற்று நடும் போராட்டம் நடத்தப்பட்டது. அரியலூர் அருகே மணல் கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே மணல் லாரியை பிடித்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். சுண்டக்குடி பகுதியில் தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனை பயன்படுத்தி 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருதையாற்று மணலை கடத்தி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார்கள் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மணல் கொள்ளையர்களை விரட்டி பிடித்து லாரி மற்றும் இயந்திரங்களை சிறைப்பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மண்பாண்ட தொழிலை அழியாமல் பாதுகாக்கும் வகையில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 8 மாதங்களாக வாழ்வாதாரம் முடங்கிய நிலையில் தற்போது தீபாவளி மற்றும் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். மேலும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சட்டிப்பானை வகைகள் தயாரிக்கும் நடைபெற்று வருகின்றது. தமிழகளவில் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்பந்த கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மாவட்டத்தில் 600 கறி வளர்ப்பு கோழி பண்ணைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக கறிக்கோழியின் ஆதார விலையை 12 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்து சமய அறநிலைத்துறையில் நடைபெற்று வரும் முறைகேடுகளை தடுக்கக் கோரி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் முன்பு கோவில் ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தமிழகத்துடன் கன்னியாகுமரி மாவட்டம் இணைக்கப்பட்ட பின்னரும் 490 கோவில்களில் பணியாற்றும் 830 ஊழியர்களை சில்லறை செலவின ஊழியர்கள் என்கின்ற அளவில் வைத்து தமிழக அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினர்.
கோவில் வருவாயை போலி வவுச்சர் மூலம் கொள்ளையடிக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவை உரிய விதிமுறைகளின்படி நடத்திட வேண்டும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கைகள் எழுந்துள்ளன. கொரோனா காரணமாக இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தீப திருவிழாவுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் திருவிழா உரிய விதிகளை பின்பற்றி நடத்திட மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுக்க வேண்டுமென திருவண்ணாமலை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லாவிட்டால் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளில் முன்னிலை வகிக்கும் ஜோ பைடன் 264 தேர்தல் வாக்குகளை வென்றுள்ளார். இன்னும் 6 வாக்குகளை பெற்றால் அதிபர் தேர்தலில் பைடன் வெற்றி பெற்று விடுவார். 50 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போதைய அதிபரான டிரம்ப் பின்தங்கியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நீடிக்கும் ஜார்ஜியா, நவேடா, நார்த் கரோலினா, பென்சில்வேனியா, அலாஸ்கா உள்ளிட்ட மாகாணங்களை கைப்பற்றுவதில் பைடன் டிரம்ப் இடையே கடும் போட்டி நிலவி வருகின்றது. இதனிடையே வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தக்கோரி டிரம்ப் தரப்பு தொடர்ந்த வழக்கை மெக்சிகன் மற்றும் ஜார்ஜியா நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்துள்ளன. உலகளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 5 கோடியை நெருங்கியது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. உலகளவில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,90,16,480 அதிகரித்துள்ளது. தொற்றிலிருந்து 3,49,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். இதுவரை 12,39,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 1,27,97,152 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதில் 90,000 மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகின்றது. கொரோனா பரவலை காரணம் காட்டி இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு பயணிகள் தங்கள் நாட்டில் நுழையக்கூடாது என சீனா தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. சீனா செல்வதற்கான தகுதியான விசா மற்றும் குடியேற்ற அனுமதியை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக சீனா தெரிவித்துள்ளது. இந்திய பயணிகளுக்கு மட்டும் தடை விதிப்பதாக நேரடியாக குறிப்பிடாத சீனா இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் பயணிகளுக்கும் தடை விதித்துள்ளது. இந்த தடை மூலம் நவம்பர் 3 முன்பு சீனா செல்ல விசா பெற்றவர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக ஜெசிந்தா ஆர்டன் 2வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமரான ஆர்டனின் தொழிலாளர் கட்சி கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று 2வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்ட ஜெசிந்தா ஆர்டன் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் பொருளாதாரத்தை மறுகட்டமைப்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்.